ராக்கெட் ப்ரொஜெக்டைல் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேப்பர் கோன், கொஞ்சம் செல்லோ டேப், கத்திரிக்கோல், ஒரு பைப் தேவை. ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேருந்து கால் பங்கை எடுத்து ஒரு கோன் மாதிரி நல்லா மடிங்க. இந்த மாதிரி கோன் மாதிரி இதை சுற்றிட்டு அதோட முனையில் டேப்பு போட்டு விட்டுங்க. அதே மாதிரி அதோட கூர்மையான முனையிலையும் ஒரு சின்ன துளி டேப் போட போகிறோம். இந்த டேப் எதுக்குன்னா, இந்த கூர்மையான முனையை வந்து நல்லா வலுவாக்கிறதுக்கு, இல்லாட்டி இது மடங்கி போயிடும். இப்போ ஒரு 30 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிறோம். இந்த கோனை வந்து அந்த பைப்புக்குள்ளே போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த கோனோட வெளிப்புற பாகம், அதாவது அந்த பைப்புக்கு வெளியே இருக்க பாகம் வரைக்கும் ஒரு பென்சிலால் மார்க் பண்ணி அதை கத்திரிக்கோளால் வெட்டிடுறோம். இப்படி வெட்டிட்டு இப்போ இதை வந்து அந்த பைப்பில் போட்டோன்னா அந்த பைப்புக்குன்னே அளவெடுத்து செஞ்சால் மாதிரி இருக்கும். இந்த கோனோட கீழே இருக்க சுத்தளவும் இந்த பைப்போட சுத்தளவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வாய்க்கிட்ட வச்சுட்டு நல்லா இந்த பைப்புக்குள்ளே நீங்கள் ஊதுனீங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வச்சுருக்கோம், ஊதுனீங்கன்னா அது அந்த நியூஸ் பேப்பரில் தொலையிட்டு அதில் போய் சொருகிக்கும். நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி வச்சு நல்லா ஊதணும். இப்போ கிட்டக்கு போய் பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு இந்த கோன் வந்து அதுக்குள்ளே குத்திருக்கு அப்படின்ட்டு. இது இப்போ பின்னாடி பக்கம் பார்க்குறோம், அப்பா இவ்வளோ தூரம் குத்திருக்கு. நீங்களும் பண்ணி பார்க்கலாம். இதை பண்ணும்போது யார் மேலேயும் இதை வச்சு இது பண்ணாதீங்க. ஏன்னா இது பட்டால் இது வர வேகத்துக்கு அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.